சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் கே பி கந்தன் அதிமுக ஆட்சியின் சாதனைகளை விளக்கி தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட ஒட்டியம்பாக்கத்தில் அதிமுக வேட்பாளரும் சென்னை புறநகர் மாவட்ட செயலாளருமான கே பி கந்தன், மாவட்ட மாணவர் அணி தலைவர் வீரபாபு, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் லோகிதாஸ், முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் அரசான் கழனி கண்ணன், முன்னாள் ஒன்றிய செயலாளர் நாராயணன், 200வது வார்டு கவுன்சிலர் செம்மை நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டு இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்கு சேகரித்தனர். பின்னர் வேட்பாளர் கே பி கந்தனுக்கு அப்பகுதி பெண்கள் ஆரத்தி எடுத்து மாலை அணிவித்தும் மலர் தூவி சிறப்பான வரவேற்பு கொடுத்தனர். இதனைத் தொடர்ந்து அதிமுக ஆட்சியின் சாதனை மற்றும் தேர்தல் வாக்குறுதிகள் அளித்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். உடன் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.